ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஏடி வியூர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிராஃப்ட் வீடியோ இல்லை, ஒரு டை வீடியோ இல்லை. இது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து என்னோடய வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஆல்ட்ரேஷன் தான் பார்த்திங்கன்னா, ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்து சும்மா சாதாரணமாக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், வந்து காமிக்கிறான்றது தான் ஒரு வீடியோ. எந்த மாதிரிலாம் இது ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோன்றதை காமிக்கிறேன்னா, இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட் லேம்பில் வந்து நம்ம வந்து பல்ப் வச்சுருக்கோம். பல்ப் வச்சுருந்து அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்இடி லைட் மாதிரி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நம்ம இந்த ஸ்ப்ளெண்டரில் எந்தெந்த இடத்துல நம்ம எந்தெந்த மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். மோடிஃபிகேஷன் தான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு எல்இடி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் தான் செஞ்சு கொடுத்தப்பில் ஃப்ரண்ட் சைடில் வந்து சின்னமாக ஒரு எல்இடி, ஹெட் லேம்புக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கீழே வந்து சின்னதாக எல்இடி. அது பார்த்திங்கன்னா வண்டியை நியூட்ரலில் இருக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து எரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிளிங்காக பிளிங்காக எரியும், நியூட்ரலில் இருக்கும்போது மட்டும்தான் எரியும், கியர் போட்டால் நம்மளுக்கு எரியாது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம வந்து நம்பர் பிளேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்பர் பிளேட்டில் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கோம் சும்மா சாதாரணமாக. இது அடையும் மேக்ஸிமம் வெளில எங்கேயும் அவ்வளோ எடுக்கிறதுல வண்டி எப்போயாச்சும் எடுக்கிறேன்னு தான் அந்த வண்டி வச்சுருக்கோம். அதுக்காண்டி ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாரன் தான், ரொம்ப சவுண்ட் வந்து கிளிக்கிறோம் இந்த மாதிரி ஹாரனு பார்த்திங்கன்னா. ஆனால் பேட்டரி தான் கொஞ்சம் லைட்டாக உட்கார மாதிரி இருக்கும். முடிஞ்சளவு பேட்டரி நல்லா சார்ஜ் போட்டு நல்லா பேட்டரி வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இது ஹாரன் இருக்கும். ஹாரன் வந்து சவுண்ட் வந்து லாஸ்ட்டாக காமிக்கிறேன்னா ஹாரன் வந்து செம்மையாக இருக்கும், பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் தான். ஸ்டேரிங்கை பற்றி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, சூப்பரான ஸ்டேரிங்னு சொல்லலாம். இந்த ஸ்டேரிங் வந்து வேறு பைக்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம் நாங்கள், இது கிடச்சது தான், அதுலேருந்து எடுத்து போட்டிருக்கோம் நாங்கள். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸ்டேரிங்கு. ஸ்ப்ளெண்டரில் உள்ள ஸ்டேரிங்கில் இது வேறு ஸ்டேரிங்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து ராயல் என்ஃபீல்டு ஓட்டுற ஃபீல்டு வரும், அந்த ஃபீல்டு நம்ம கிடைக்கும் நம்மளுக்கு வந்து ஓட்டுறத பார்த்தோம்னா. ரெண்டு சைடு நல்லா கையை வந்து நல்லா ஒரு ரேசிங் பைக்கு இந்த மாதிரி நல்லா ஓட்டுறது நம்ம ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்து நல்லா உண்டாகும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். இந்த இது ஓட்டிகிட்டு போகும்போது நல்லா கெத்தாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர், இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இண்டிகேட்டர் ரெண்டு சைடுமே, இங்கிட்ட ஒரு ப்ளூ கலர் அங்கிட்ட ஒரு ப்ளூ கலர் ரெண்டு சைடுமே நம்ம இண்டிகேட்டர் நம்ம வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து லூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே லைட் எரிய ஆரம்பிக்கும். இது வந்து எப்படி என்ன மெத்தடில் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, பிரேக் அடித்தா லைட் எரிக்கிற மாதிரி தான் இந்த மெத்தடு. பிரேக் அடித்தோம்னா லைட் எரியும், அந்த மாதிரி தான் மெத்தடில் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் பிரேக்கும் கீழே உள்ள பிரேக்கும் அடித்தோம்னா லைட் எரியும், அந்த மாதிரி தான். பாருங்கள் ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிக்கிறேன், அந்த லைட் எரியுது, விட்டு விட்டு பிடிக்கிறேன் லைட் எரியுது அழகாக. ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா லைட் எரியும், அதே மாதிரி கீழே உள்ள பிரேக் அழுத்தினா லைட் எரியும், இந்த மாதிரி தான். இப்போ வந்து நான் அவ்வளோவா இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வந்து ஆன் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு பேட்டரி வந்து கொஞ்சம் உட்கார மாதிரி இருக்குது, அதனால தான் நான் இதை ஆன் பண்ணல. அவ்வளோவா லைட்டாக ஒன்றரை மட்டும் ஆன் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா ஹாரன்லாம் ஹெவி ஓல்ட் மாதிரி இருக்குது அது, அதனால் கொஞ்சம் பேட்டரி வந்து உட்கார மாதிரி இருக்குது, அதனால தான் கொஞ்சம் மெதுவாக போட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு லைட்டு கொடுத்துருக்கோம், சூப்பராக இருக்கும். நைட் நேரத்தில் ஓட்டமும் சூப்பராகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள லேம்பில் பார்த்திங்கன்னா ரெட் லேம்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிட்டோம், இந்த மாதிரி ஜோக்கர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டினோடய பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட்டு, நம்பர் பிளேட்டே நம்ம வந்து சூப்பராக வந்து ஒட்டியாச்சு. நம்பர் பிளேட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் எழுதி வச்சுருந்தோம் ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறாண்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராகவும் இருக்கும். இந்த ஹெட் லேம்ப் பின்னாடி உள்ள ஹெட் லேம்பும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஹார்ன் அடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ப அதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹாரன் வந்து அவ்வளோ சவுண்டு கேட்கல, ஏன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து லைட் வந்து ரொம்ப போட்டு வச்சிருந்தேன், அதனால் ஹாரன் வந்து அவ்வளோ சவுண்டு கேட்கல. மற்றபடி சூப்பராக இருக்கும் சவுண்டு, சூப்பராக செம்மையாக இருக்கும். இந்த மோடிஃபிகேஷன் வந்து பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னா கனெக்ட் பண்ணுங்கள், நீங்கள் கீழே அமௌண்ட் செலமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி மோடிஃபிகேஷனில் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றது தெரியும்னா ரொம்ப ஒரு டீட்டெயிலாக தெரியும்னா நீ கிளம்ப செலமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த பிஞ்சு லைக் பண்ணுங்கள், இந்த பிஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.